வணக்கம். யாருமே தெரியல, வணக்கம் சொல்றானுங்க. வணக்கம் வணக்கம். இது என்ன சார் பையல? அவசியம் சொல்லணுமா? இதுல 15,000 ரூபாய் இருக்கு. என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கு பேங்க்ல இருந்து கொண்டு போறேன்னு உங்ககிட்ட சொல்லிருவனாக்கும். என்ன என்ன கேன பையன் நினைச்சுக்கிட்டீங்களா? இது போதும். நீங்க கேன பையலா இல்லையான்னு தெரிஞ்சு போச்சு. அண்ணா, இவர் கேனே கிடையாது, கோனே. அது சரி, எங்களை ஞாபகம் இருக்கா? இல்லையே. என்ன சார் இது, தெரியாத கல்யாண வீட்டுல திருட்டுத்தனமா பூந்து ஓசிச்சோறு தின்னுட்டு தர்மடி வாங்கினீங்களே, அப்ப நாங்க தானே சார் உங்களை வந்து காப்பாத்தணும். கல்யாண ஊடு ஓசிச்சோறு தர்மடி என்னங்கடா குழப்புறீங்க? பாத்தீங்களானே, அதுக்குள்ள மறந்துட்டாரு. இவர் நினைச்சா எங்க மாமியா வந்தா வருது. யாரு தவள மாதிரி நடப்பாரு அவரா? அதே தவள பையன்தான். அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ மருந்த குளுக்காம கொடுத்து விட்டாரு. அப்புறம் ஞாபகம் வந்து குழந்தைய தலையில தூக்கி குளுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? பொண்ணு ஆகல, வாய் வழிய குடல் வந்துருச்சு. அதுல இருந்து எங்க அத்தை எங்க மாமாவுக்கு சோறே போடுறது இல்ல. அது மாதிரில இருக்கீங்க நீங்க. நல்ல கதையா இருக்குது. உங்க மாமன் பரவாயில்லையே. எங்க சித்தப்பா பையன் சின்னசாமி ஒருத்தன் இருக்கான், அவன் ஞாபகம் மறதியில கவர்மெண்ட் வேலையே போயிருச்சேன். எப்படி? பிடிசில டிரைவரு, பஸ் எடுத்துட்டு ஸ்டாப்பிங் கொண்டாந்து நிறுத்திருக்கான். 5-6 பேசஞ்சர் இறங்கி இருக்காங்க, அதோட இவனும் இறங்கிட்டான். ஏன் அவனும் பேசஞ்சர் நினைச்சிட்டான்? அவ்வளவு ஞாபகம் மறதி. சரி சரி, சீக்கிரம் முடிக்கும் சார், பஸ் வந்துற போகுது. இப்பதானே வெட்டி முடிச்சேன். என்ன வெட்டி முடிச்ச? ஒண்ணும் இல்ல, நேத்துக்கு பாதி முடி வெட்டினா, இன்னைக்கு முடிச்சா வெட்டிட்டான். நீங்க போகும்போது ஒண்ணுமே இருக்காது. என்னது முடி? என்னது, இவர் போயிட்டாரு? முடிச்சிட்டாரு, போயிட்டாரு. என்ன பைத்தியகாரத்தனமா இருக்குது. அத நீங்க சொல்றீங்களா? டெய்லி வாங்க சார், இதே இடத்துல உட்காந்துருங்க, நாங்களும் வர்றோம். வேலை கட்ட பசங்க. அப்பாடா, வந்து அறுத்து எடுத்து. ஐயோ, என் பணையா? என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்துட்டு போற பணம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? என் பணம் ஐயா, என்ன தயங்குறீங்க? நாம பேசுனது தானே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் பேங்க்ல இருந்த 15,000 ரூபாயும் கொண்டு வந்தேன். வர வழியில திருட்டு போயிடுச்சு. என்னதே திருட்டு போச்சா? ஆமாங்க, இப்ப தேதியை குறிச்சிருங்க. என் தலை அடமானம் வச்சாவது கல்யாண தண்ணிக்கு பூரா பணத்தையும் கொடுத்துருங்க. நல்ல கதையா இருக்க. முதல்ல இப்படிதான் சீரன்ஸ்ல எப்படி செய்ய போறாங்க? அதானே ஊம பொண்ணாச்சே பாவம்னு பார்த்தா ஓசிலே தள்ளி விடலான்னு நினைக்கிறியா? இத பாருங்க, இந்த கல்யாணம் நடக்காட்டி என் தங்கச்சியோட வாழ்க்கையே வீணாயிடும். தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. எங்காவது இளவரச கல்யாணம் நடந்துச்சுன்னா அங்க போய் உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாரு. என்ன அண்ணா, நல்ல நேரத்தில் வந்த இவங்க. நான் பாத்து பாருங்க, நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சுந்தர் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னானோ அதுக்கு மேலேயே நான் தரேன். முதல்ல தாம்பூலத்தை மாத்திங்க. ஏய் பையன், பச உள்ளவன் போல் இருக்கு, கறக்கிற வரைக்கும் கறந்துருவான். ஆமா தம்பி, எங்களுக்கு தேவையானத விலாவரியா சொல்லிடுறோம். வரதட்சணையா ரொக்க பணம் 20,000 வேணும். 20,000? 15,000 தானே பேசணும். அது பழங்கதை, நீ சும்மா இரு தம்பி. சரி சரி, 20,000 தானே தரோம். பொண்ணுக்கு 20 பவுன் நகை போடணும். என்னது, 5 பவுன் தானே தரக சொன்னாரு? அப்ப சொன்னாரு, இப்ப நாங்க சொல்றோம் 20 பவுன் நகை போடணும். சரி, அதையும் போடுறோம். அம்மா அம்மா, பக்கத்து வீட்டு பாண்ட் இல்ல, தினம் ஸ்கூட்டர்ல தான் ஆபீஸ்க்கு போறான், எனக்கும் ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்து சொல்லுமா? ஆமா ஆமா, மறந்தே போயிட்டேனே. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பையன் பஸ்ல போனா எல்லாரும் ஊமச்சிய கட்டிட்டவனு ஜாடையா பேசுவாங்க. அதனால ஒரு ஸ்கூட்டரும் வாங்கி கொடுத்துருங்க. விஜய் சூப்பர், விஜய் சூப்பர். சரி, அப்புறம் பாத்திரம், பண்டம், தீபாவளி, பொங்கல்னு ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஒன்னொன்னா கொடுக்கணும். பொண்ணு ஊமை மட்டும் இல்ல, பைத்தியம் சேர்ந்துருக்கு நினைக்கிறேன். அப்படியா? இன்னும் அதிகமா கேட்டிருக்கலாமே. இதை விட என்னமா அதிகமா கேட்கணும்? சொந்த பிள்ளைய ரேட்டு பேசுறவங்க கிட்ட எங்க பொண்ணை கொடுத்தா நிச்சயமா சந்தோஷமா இருக்க மாட்டான், தூக்கு கைத்துல தான் தொங்குவான். எங்க பொண்ணு வாய்தாமா ஊமை, உங்க மனசுல இருக்கிற ஊனத்தினால அவ கண் கலங்கி நிக்கிறத விட கடைசி வரைக்கும் கன்னியாவே இருக்கிறது ரொம்ப மேல். மரியாதையா வெளியே போங்க. போயா போடா, வாடி மரியாதை செய்து வாடி.
என்ன உன் தங்கச்சி கேத்த மாப்பிள்ளையா? நான் பாத்துறேன். போய் அவளுக்கு ஆறுதல் சொல். போ. ஏண்டா யானை கலர்ல வெள்ளச்சாமி இருப்பானே, எங்கடா ஆளே காணா? ஆமண்ணே, நான் கூட பார்த்து அதோ வராற. 100 ஆயுசு. என்னது, ஒரு காலை தூக்கி தூக்கி நடந்து வர்றான்? மூலவியாதியா? இருந்தாலும் இருக்கும். என்னண்ணே, எங்க இருந்தா பிடிச்சிட்டு வர்ற? யாரு அவன்? எங்க அண்ணன் பையன். உங்க குடும்பமே இப்படித்தானா? அதனா முடி இப்படி இருக்கு, 5000 பயிர் மாதிரியே. கோயிலுக்கு விட்டுருக்கேன். இவனையா? இவன் என்ன, கோழியா கடாவா? முடியனே. அதான பாத்தேன். ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டேன். சரி, முடிய பாரு. அப்படியே 5 வாரம் மடக்கிற மாதிரியே இருக்கு. அது சரி, என்ன ஒரு வாரமா ஆளையே காணா? அத என்ன கேக்குறீங்க? சரி, கேக்கல விடு. கேளுங்க. என்ன கேட்கலன்னா விட மாட்டான் போல் இருக்கு. சொல்லு. எனக்கு என் பொண்டாட்டிக்கு பயங்கர தகராறு. ராத்திரிலயே பகல்லையா? பகல்ல தானே. ஆத்திரத்துல உலக்க எடுத்து ஒரே அடி. நீ அடிச்சிட்டே? அவள இல்ல, அவதான் என்ன அடிச்சிட்டா. நல்ல குடும்பம். உங்க குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும்டா? உலக்க எடுத்து அடிச்சதுல காலையில குமுறிஞ்சு போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். எங்க மாமா ஒரு ஞாபகம் வருதியா, பெரிய ஆஸ்பத்திரியில சேர்க்கறதுக்கு பதிலா மாட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டாரு. அந்த டாக்டர் எங்க மாமா விட ஞாபகம் வருதி. கிழிஞ்சது. நான் எலும்பு வச்சு தச்சு விட்டாரு. அதுல இருந்து பாருங்க அண்ணே, ரோட்ல எந்த தந்தி கம்பத்தை பார்த்தாலும் கால கால தூக்க சொல்லுது. அது என்ன என்ன கேட்டா? சேர்த்து விட்டது மாமன் தானே, அவனை போய் கேடுறா. இனிமே மார்கழி மாசம் வந்தா இவன் கூட பழகவே கூடாது. என்னடா எலும்பு இப்பவே இந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு? என்ன சிட்டப்பா சிட்டப்பா, என்ன நாய் மாதிரி சொல்ற? அவனுக்கு நாய் எலும்ப தச்சு விட்டாங்களோ என்னமோ. உன் தொழில் எனக்கு கட்டி குடிச்சிட்டப்பா. தொழிலா? தொழில் நல்ல தமிழ்ரா, நாடு உருப்பிட்டுரும். அண்ணே எப்படியாவது எங்க குலப்பெருமையை காப்பாத்துங்கண்ணே. இது என்ன தெய்வீக தொழிலா? என்னைக்கு இருந்தாலும் நீங்க தானே திறந்து வைக்கலாம். திறந்து வைக்கிறதுக்கு அது என்ன டேமா? சரி போ, இந்த பாரு, ரோட்ல போய் நில்லு. எவனாவது பேண்ட் போட்டு வருவான். பேண்ட்னு ஒண்ணு இருந்தா பாக்கெட்னு ஒண்ணு இருக்கும். கைய விட்டு பாரு. போகலையா உடனே பிரெயில் எடுத்து நறுக்குன்னு ஒரு கீரல் பளிச்சுன்னு பழத்தை எடுத்துட்டு வந்துரு. இந்தாங்க தலைவா. ஆஹா, இந்தா இதான் முதலீடு. இந்த வச்சு எப்படியாவது பொழைச்சுக்கோ. சரிங்க பத்திப்பா. என்ன பெரிய பண்ணிட்டா? என்ன அவன் குடும்பத்துல சேர்த்துட்டான? என்ன சார், இன்னைக்கு ஒரு கேஸ் கூட கிடைக்கல. போலீஸ்காரங்கிட்ட பிப்பாய்ட் அடிக்கிற நீ? அவன் ஜீப்ல ஏத்தியா? சார் சார், என்ன வந்து புதிக்காதீங்க சார். எங்க சொல்லிக்கிட்ட கும்பல இருக்கு சார். எங்கடா கும்பலா? அங்க சார். போலீஸ் யாரு அவங்க? பழைய கேடுங்க சார். நாங்க இங்க இருக்கு, உங்களுக்கு பிடிச்சது தெரியும். நான் தான் சென்னை. எங்க கிட்டப்பா, எங்க பிடிப்பா, எங்க மாமான்னு குடும்பமே. இப்படி ஒரு பிள்ளை எங்க அண்ணன் பெத்ததுக்கு சும்மாவே இருக்கலாம். அதிகாரிங்கடா, அவன் ஐ விட்னஸ். வாங்க ஒருத்தர் பிடிக்கலன்னா பல பேர் பலவிதமா பேசுவாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தா இப்படி அதானே வாழ போறவ. இவ கட்டி காப்பாத்த போறவன்னா இதுல சம்பந்தம் இல்லாதவங்க தலையிடுறது ஒத்துக்க முடியாத விஷயம். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க. ஏன்னா தாய்க்கு சமமா இருந்து இவளை வளர்த்து வர்றீங்க. எனக்கும் ஆசைதான். ஆனா தீபா இந்த அளவுக்கு கவலை இல்லாம வளர்ந்ததுக்கு நம்ம முதலாளியோட பணம் தான் உதவியா இருந்துச்சு. அதுக்காக அவர்கிட்ட என்ன அடமானம் வைக்க முடியும்? தீபா, டேவிட், நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நான் இவங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செஞ்சுட்டேன். கூட இருந்து முடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. என்ன டேவி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வீட்டுல யாரும் இல்ல சொல்லு. நான் தீபா கிட்ட பேசி பார்த்துட்டேன். என்ன சொன்னா? அவளுக்கு ராஜேஷ்குள்ள நெருக்கத்தை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற. அதுக்கு நீ என்ன சொன்ன? முதலாளிக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். அப்போ உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றிய? அது வந்து இன்டைரக்டா நீ அவங்களுக்கு உடந்தையா இருக்க. அப்படித்தானே? தவற உணர்ந்து ஒருத்தன் திருந்திட்டா அவனை மன்னிக்கிறது தான் மனிதாபிமானம். அப்படின்னா என்ன மிருகம்னு சொல்றிய? ராஜேஷ் நல்லவன்னு சொல்றேன். வாலிப வயசுல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ராஜேஷ் மனசாட்சி உள்ளவன். அவன் தங்கச்சியோட சாவுக்கு அப்புறம் ரொம்பவும் மாறிட்டான். தீபா மேல உயிரியே வச்சிருக்கான். அதனால தீபா அவனோட சேர்த்து வைக்க சொல்றிய? ரெண்டு உள்ளங்களை சேர்த்து வைக்கிறதுனால 20 வருஷமா மறைச்சு வச்சிருக்கிற ஒரு ரகசியத்தை நிரந்தரமா குழி தோண்டி புதைச்சிடலாம். ஒரு பொம்பளை பொறுக்கியோட தீபாவை சேர்த்து வச்சு பாக்குறதுல
உனக்கு எவ்வளவு பெரிய ஆசைடா? ராஜேஷ் நீங்க வெறுப்போட பாக்குறதுனாலதான் அவன் செய்யறதெல்லாம் உங்களுக்கு தப்பாவே தெரியுது. மேரி கிட்ட எப்படி நடந்துகிட்டீங்கன்னு நினைச்சு பாருங்க, அப்பதான் தெரியும் ராஜேஷோட நல்ல குணம். பழைய கதையை சொல்லி மிரட்டி பாக்குறிய? அப்படி இல்ல முதலாளி, பாத தவறு நீங்க நடந்தீங்க, ஆனா ராஜேஷ் தீபா கிட்ட பண்போட நடந்துட்டு இருக்கான். மேரிக்கு உங்களுக்கு இருந்த உறவு மறைக்கப்படணும்னா நீங்க அவங்களுக்கு வழி விட்டே ஆகணும். எப்ப நீ இந்த முடிவுக்கு வந்துட்டியோ, இனிமே உங்ககிட்ட பேசுறதுல அர்த்தமே இல்ல. நீ போலாம். Get out. நாளைக்கு மறுநாள் அவங்களுக்கு கல்யாணம். எப்படி நடக்குதுன்னு பார்க்கிறேன்.